இன்னும் ப்ரோ ப்ரொமோஷன் பண்ணமாதான்னு சொல்லிட்டு ரொம்ப விழுந்து விழுந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்களே பார்த்தீங்கன்னா புரியுது சரியா தப்பான் தெரியல. ப்ரமோஷன் இப்ப ஒரு ஐபோன் போன் லான்ச் ஆகுதுன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவர் வந்து பண்றதுதான் ப்ரமோஷன். கடைக்காரன் வந்து இங்க ஐபோன் கிடைக்கும்னு போர்டு வச்சிருந்தா மேபி அது அட்வர்டைஸ்மெண்ட் என்னோட பார்வையில. அஜித் வந்து நான் வந்து ஆடியோ இதுல வந்து நீங்க வந்து பாருங்க குட் ஃபிலிம் இஸ் ப்ரோமோட் பை இட்செல்ஃப்னு போட்டுருக்காங்களே ப்ரோ. அப்பனா அதுவே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல உங்களுக்கு வித்தியாசம் புரியல. நீங்க அதே இல்ல இந்த சுரேஷ் சந்திராவோட சேனல் தான் அந்த டன் சேனல் அவர்தானே வந்துட்டு பப்ளிசிட்டி மேனேஜ்மெண்ட் பண்றாரு. அதே சேனல்ல இருந்து இந்த மாதிரி ஒரு லோக்கல் சேனல்ஸ்ல வந்துட்டு இந்த படத்தையே மறைக்கிற அளவுக்கு இப்படி சில்லா சில்லா வந்து 5 PM ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஆட் விட்டு அதையும் ஷேர் பண்றாங்க. அதே இடத்துல வந்துட்டு a good film promotes by itself no tweet um podu bro net half an hour kaarthi bro net half an hour kaarthi bro adha pathi pesnaare bro avar illa na illa andra audio launch ku varuvaanga nu solittu sonnanaala adu adutha naale inda reply kodukkuradhukaga sonnaaru na adhu varana adhu panni sonnaaru adukku dhaan promotion varadhe illa illa adhu oru pakkam irukku bro ipo video promote pandra alavukku irukku illa neenga adha pathi nenikireenga ipo video video bro இந்த சில்லா சில்லா வீடியோ வந்து வேற வீடியோக்குள்ள போனீங்கன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும். நான் உங்களுக்கு ஆமா ப்ரோ இப்ப ட்ரைலரே ஒரு ப்ரொமோஷன் தான் அப்படி பார்த்தா அவர் என்ன ஆடியன்ஸ்க்கு வராத மீன் பண்றதுக்காக மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. அதனால எல்லாருமே வருவாங்க வருவாங்க இந்த படத்துக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு போட்டாங்க. அதுக்காக அடுத்த நாள் உடனே ரிப்ளேஸ் சுதேஷன் வச்சு அவர் பண்ணாரு. அப்ப அதுதான் அவங்க ப்ரொமோஷன் மீன் பண்றாங்களா மித்த வேற? ஆமா ஆடியன்ஸ் தான் ப்ரொமோஷன் மீன் பண்றாங்க. தனியா ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்காக செலவு பண்ணி இப்ப வாரிசுக்கு 5 crore செலவு பண்ணி ஒரு ஆடியோ லான்ச் பண்றாங்க. அதான் பெரிய ப்ரொமோஷன். இப்ப அவ்வளவு செலவு பண்ணி இது ப்ரோமோட் பண்ணல இந்த படத்துக்கு. வலிமேக்கு பண்ணாங்களே ப்ரோ தெலுங்குல தெலுங்குல அஜித் ரெட்டி நடிச்சாரா இல்ல இல்ல நடிச்சாரா புரியல தெலுங்குலயும் அஜித் தானே ப்ரோ நடிச்சாரு. அதுல மட்டும் எதுக்கு ஈவென்ட் ஸ்மீட் தான் ப்ரோ பண்ணாங்க ப்ரோ. இந்த சண்டையை விட்டு வாங்க ப்ரோ தீத்தல புரியுது. இல்ல இல்ல ரெண்டு பாட்டியும் வைப் பண்ணுவோம் ப்ரோ விடுங்க ப்ரோ ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். இல்ல இல்ல அது பெரிய தாங்க ஆடியோ லான்ச் மாதிரி ஒரு பெரிய ப்ரமோஷன் பண்றதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. யார் இது ஆட்டை கிளக்குது ஏதோ சொல்றீங்க சரி. யார் யார் இது ஆட்டை கிளக்குது நமக்கு எப்பத கண்டுபிடிக்கும் என்ன ப்ரோ? இப்போ அஜித்தோட பிக்சர் இப்ப வந்து வேற யாரும் தெரியுமா இதுல? ஹச் வினோத்தோ பிளஸ் போனி கபூர் வந்தா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? அஜித் வந்தாதான் பேசுறீங்க நினைக்கிறேன் விஜய் கேரளா சரி விஜய் கேரளா போறாரு அவருக்கும் அது அங்க ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாரு அங்க அவருக்கு தமிழ்நாடு ரேஞ்சில் கிடைக்குது. பட் அஜித்துக்கு அப்போலாம் அசல் அப்போலாம் ஒன்றும் பெருசாக அந்த
அவங்களே என்ன சொல்ல வராங்கன்னா, அசல் டைம்ல வந்து அஜித்துக்கு வந்து பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இல்ல, இப்பதான் வந்துட்டு இப்பதான் அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் வந்திருக்குன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆமா இப்பதான் எங்களோட 10% வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் கொஞ்சம் மேட்ச் பண்றாங்க, பாத்திரலாம் ப்ரோ, ஜஸ்ட் இன் 1 மந்த் பாத்திரலாம் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ பாக்க பாக்கறது ஒண்ணுமே இல்ல ப்ரோ, நீங்க நான் கோபமா சொல்றேன்ல, நீங்க கன்ஃபார்ம் பாத்திரலாம் ப்ரோ. வாரிசோட எவ்வளவு அருமையா துணிவோ ஆபீஸ் பண்ணுங்க ப்ரோ, அப்புறமா பேசிக்கலாம் ப்ரோ. நம்ம பாத்துக்கலாம் ப்ரோ, தமிழ்நாடுல மோதி பாத்துக்கலாம் ப்ரோ. என்ன ரூல் இருக்கா ப்ரோ? இல்ல வரக்கூடாது, முதல்ல சீட்டு புடிச்சிட்டேன், நீங்க யாரு ஏறக்கூடாது, பஸ்ல ஏறக்கூடாதுன்னா இது என்ன ப்ரோ? வாங்க மோதி பாத்துரலாம். அதான் வரக்கூடாதுன்னு யாரு சொன்னா? வரக்கூடாது அவரோட படமே தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுது. ஒரே சொல்லிடுறேன், அப்புறம் அஜித்தோட படத்துக்கு சாங்கு டீசரு ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் விடுறாங்கன்றதே டவுட்டா இருக்கு. ஏன்னா அஜித்ன்றதே ஒரு பெரிய மாசன்றீங்க, பட் ப்ரொமோஷனும் தேவையில்லன்றீங்க, பட் ஏன் அந்த ப்ரொமோஷன் எல்லாம் நடக்குது சொல்ல முடியும்? ப்ரொமோஷன் தேவைன்னா வரலங்க மீன் பண்ணி சொன்னாரு. திருப்பி திருப்பி நீங்க அதே பிடிச்சி அவர் வரலன்ற என்ன சொல்லிருக்கணும்? எ குட் ஆடியோ லான்ச் பாட்டு எல்லாமே அந்த படத்துல தானே ப்ரோ, பாட்டு ரிலீஸ் பண்றத பத்தியே பேசுறாங்க. ஆமா ப்ரோ, ஆடியோ லான்ச் தான் ப்ரோ ப்ரொமோஷன் மீன் பண்ணாரு, வேற என்ன ப்ரோ மீன் பண்ணாரு? விஜய் வந்து பேசினாதான் ப்ரோ தமிழ்நாடு லெவல்ல அடுத்த நாள் வந்து ஹெட் நியூஸ் ப்ரோ. இதுவே வந்துகிட்டு அதோட டைரக்டரோ ப்ரொடியூசரோ பேசினா அடுத்த நாள் வந்து அதோட இது ஹெட் நியூஸ் இல்ல ப்ரோ. சரி, அப்ப பீஸ்ட் ஆடியோ லான்ச் நடக்கல, ஆனா டேவன் கார் டிவில தான் அவர் ப்ரொமோஷன் பண்ணாரு. டிவில நீங்க தான சொன்னீங்க ஆடியோ லான்ச் வச்சத தான் ப்ரொமோஷன் ப்ரோ. மாத்தி ஹீரோ 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 வந்து அந்த பிக்சர் ஆடே ஒரு ஒரு ஷோவே போட்டாங்க ப்ரோ ஃபுல்லா. ஹீரோ படமே அடிக்கிறாரு ப்ரோ, படம் தேவையில்ல, படம் ப்ரொமோஷனா இல்லையா உங்களுக்கு? இல்ல இல்ல அதை விடுங்க, டிவில வந்து ஒரு ஷோவே நடத்துறாங்க பீஸ்ட் நேர்காணல்னு சொல்லிட்டு. அப்படி விட்டா வந்துட்டு நீங்க விஜயோட தெலுங்குல வலிமை டீமும் ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க, பீஸ் டீமும் ப்ரொமோஷன் பண்ணாங்க. அஜித் போல ப்ரோ கிடையாது ப்ரோ, புரியாம பேசிருக்காரு. நீங்க அவர்கிட்ட போய் திருப்பி திருப்பி நீங்க அஜித் போல விஜய் அங்க விஜய் மட்டுமா போனாரு தெலுங்கு ஸ்டேட்ஸ்க்கு? விஜயும் போல இல்ல, என்ன ஒரு சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப விஜய் அளவுக்கு அஜித்தும் ப்ரொமோட் பண்ணாருன்னா விஜய் படத்துல இருந்து நம்பிடுவாங்கன்னு அவங்க சொல்ல வராங்க. மேபி இருக்கலாம், மேபி இருக்கலாம், ஒத்துக்கிறோம், மேபி இருக்கலாமா? என்னது அஜித்தே பெரிய ப்ரொமோஷன், அவர் நேமே பெரிய ப்ரொமோஷன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு பண்ணா நாங்க ப்ரோ நீங்க ஆடியோ லான்ச் பண்ணிதான் ப்ரோ அவ்வளவு பெருசா வர முடியும். நாங்க இந்த வாய்ஸ் ஆடால இல்லன்னா உங்களுக்கு கரெக்ட் தான் ப்ரோ, உங்களுக்கு புரியாது. அதான் உங்களுக்கு சொல்றேன் போறேன் ஆளு, இந்த வாட்டி மோதி பாத்தறலாம் ப்ரோ. ஒண்ணு வாழ்ல இருக்கீங்க, அத பத்தி தெரிஞ்சீங்க பிரச்ச நீங்க. அது இல்ல, நீங்க ஆளே கிடையாது, நீ ஒரு ஆளே, யாரால மதிக்க மாட்டாங்க யாரும் உங்களுக்கு. இந்தியா சாங்லாம் எதை ரிலீஸ் பண்ற? மீடியால எல்லாம் எதை ரிலீஸ் பண்றீங்க? அவங்க வீட்ல ஹோம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுங்க ப்ரோ. ஸ்பீச் குடுக்குறத பத்தி தெரியுமா? யூடியூப்ல ரிலீஸ் பண்றது எல்லார வீட்லயும் பாக்குறது ஐயப்பா. காத்தினா அதுக்கு முன்னாடி தலை